ஹாய் ஹலோ, திஸ் இஸ் நிதர்ஷ்னா ஃப்ரம் ஆச்சி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு டெசர்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு வீட்டில் உள்ள மேரிகோல்ட் பிஸ்கெட், எந்த பிஸ்கெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிஸ்கெட் புட்டிங்க்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் சுகர், 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் மைதா, 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் மில்க் பவுடர், 5 to 6 டேபிள் ஸ்பூன்ஸ் மில்க். இப்போ பேனில் சுகர், மைதா, மில்க் பவுடர் சேர்த்து, நம்ம வச்சுருக்க மில்க்கையும் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ண தானாகவே இந்த கட்டிலாம் கரைஞ்சிரும். இப்போ நமக்கு கட்டி இல்லாமல் புட்டிங்க்கான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை ஹீட் பண்ணிடலாம். விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ லேசாக திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதில் எக்கு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஸோ வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். இப்போ அந்த க்ரீம் ரெடி ஆயிடுச்சு, நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ கண்டெய்னரில் நம்ம பிஸ்கட் புட்டிங்கை செட் பண்ண போகிறோம். அதுக்கு மில்க் எடுத்துக்கிறேன். அந்த மில்கில் நம்மளுக்கு தேவையான பிஸ்கட்டை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அந்த பிஸ்கட் அந்த மில்க் அப்சர்வ் பண்ணோடனே நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் பேஸில் நான் ஊற வச்ச பிஸ்கட்டை நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒரு 4 பிஸ்கட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ க்ரீம் மேலே அப்ளை பண்ண போகிறேன். இப்போ க்ரீமை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அடுத்த லேயர் பிஸ்கட்டை நான் வைக்கிறேன். நான் திருப்பி ஒரு 4 பிஸ்கட்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே திருப்பி க்ரீம் கோட்டிங் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். நான் கொஞ்சமாக டைரி மில்க்கை ஸ்க்ராப் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் மேலே சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். கண்டினியூஸ் 6 to 7 hours ரெஃப்ரிஜரேஷனுக்கு அப்புறம் நான் இதை வெளியே எடுத்திருக்கேன். இது கண்டிப்பாக நல்லா செட்டாக இருக்கும், லேயர் லேயராக. இது எதுலேயுமே ஒட்டலை. நம்ம பிஸ்கட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி லேயர் லேயராக இருக்குன்னு பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்.